ஃபைனலி இன்ஜஸ்டிஸ் காமிக்கு ஒரு அனிமேஷன் மூவி ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ மூவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். பட் தரமான மூவியா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். டிசி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல அனிமேஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது டிசப்பாயின்மெண்ட் தான். சொல்ல போனால் நான் எந்த பாயிண்ட் இந்த மூவிக்கு மைனஸாக அமையும் நினச்சனோ அதே பாயிண்ட் தான் மைனஸாக அமைஞ்சிருக்குது. மூவியோட டியூரேஷன் வெறும் 1 hour 30 minutes தான். அண்ட் ஆல்சோ எந்த கேரக்டருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. எந்த கேரக்டர் கூடயும் கனெக்ட் ஆகவும் இல்லை. மூவியை கிறிஸ்பா தர அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோஸ்டிஸ் லீக் மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ இதை சொல்லவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இதை ஒரு அனிமேட்டட் சீரீஸாக கொடுத்துருந்தா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இதே படத்தை 2 parts வச்சு கொடுத்துருக்கலாம். 100+ இஷ்யூ இருக்கிற காமிக்ஸ் இவங்க 1 hour 30 minutes எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பு சொதப்பு சொதப்பி வச்சிருக்காங்க. உண்மையிலே நான் ரொம்ப எதிர்பார்த்து கற்றுட்டு இருந்தேன். பட் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காமிக்ல ஒரு கூஸ்பம் கிளைமேக்ஸை இவங்க மூவியில காமெடி கிளைமேக்ஸாக மாற்றி விட்டாங்க. அதுக்கு நாங்கள் காமெடி சீன் வைக்கல. பட் இவங்க சீரியஸாக பண்ண விஷயம் நமக்கு காமெடியாக தெரிஞ்சிருக்குது. டிசி அனிமேஷன் மூவிலேயே நான் டிசப்பாயின் ஆன மொதல் மூவி இதுதான். அது ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி லைன் வேற. அனிமேஷன் ஸ்டைலும் அந்தளவுக்கு ரொம்ப கிரேட்டாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மல் அனிமேஷன் தான். அட்லீஸ்ட் இவங்க நியூ ஃபிட்டுக்கு ட்ரை பண்ண அதே அனிமேஷன் இதுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அதே டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 10-15 minutes உண்மையிலே பரபரப்பா போகுது. அதே பரபரப்பு படம் ஃபுல்லாக இருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் அது அப்படி இல்லாமல் போனால் தான் அதுக்கு பிரச்சனையே. ஸோ அதை தாண்டி இதில் பெருசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. காமிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது சிறப்பு விஷயங்கள் மாற்றா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஒருங்காக ஒர்க் அவுட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு சீனுக்குமே கரெக்டான ஸ்டார்டிங்கும் இல்லை, கரெக்டான எண்டிங்கும் இல்லை. ஸோ ஒரு டிசி அனிமேஷன் மூவியில் இவ்வளோ மைனஸ் இருக்கிறது இப்போ தான் நானே பார்க்குறேன். பொதுவாக எல்லா டிசி மூவிஸும் ஓரளவுக்கு ஆச்சும் பார்க்குற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். பட் அப்படி கூட இதில் இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேபி உங்களில் சில பேருக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கவும் செய்யலாம். பிகாஸ் நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கலாம். ஸோ நீங்களும் மறக்காம இந்த மூவி பாருங்கள். பார்க்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்குலாம் இல்லை, கண்டிப்பாக 1 time வாட்சபிள் தான். ஆனால் அந்த 1 time பார்த்து முடிக்கும் போதும் கொஞ்சம் ஒக்கையாக இருக்கப்பா அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நான் காமிக்ஸ் லெவலுக்கு எதிர்பார்த்ததுனால எனக்கு இந்த ஏமாற்றம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் டிசியோட தரமான மூவி லெவலுக்கு இது கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது.